வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிஎஸ்சியில் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சர்வீஸை எப்படி நம்ம ஃபேவரட் ஆட் பண்ணி ஈஸியாக பயன்படுத்தலாம், எளிமையாக பயன்படுத்தலாம், அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய ப்ரௌசரில் சிஎஸ்சி லாகின் கொடுத்து அதில் வர ஃபஸ்ட் லிங்க் டிஜிட்டல் சேவா போர்ட்டல் சிஎஸ்சி அதை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி லாகின் லாக்அவுட்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ண முடியும். நான் ஏற்கனவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு ரிமெம்பர் கொடுத்தாலும் லாகின் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடனே வந்து சிஎஸ்சி லாகின் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி உள்ள பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி நீங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைட்டில்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் கீழே வந்து நான் பண்ணுற சர்வீஸ் அந்த அமௌண்ட் ஆட் பண்ணுறது, பாஸ்புக் செக் பண்ணுறது அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே சர்வீஸ்னு இருக்கும், இதில் போனால் இதில் இருக்கிற மொத்த சர்வீஸுமே காட்டும். இதில் கிட்டத்தட்ட 100 சர்வீஸ் இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்கான சர்வீஸும் இருக்குது. சைடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பேங்கிங், கவர்மெண்ட், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஃபாஸ்டேக், டெலிகாம், டேக்ஸ் பேமெண்ட், அதுபோல் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி டைட்டிலும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 100 தான் இருக்கும். அதை நான் வந்து ஒரு 120-150 வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து என்னுடைய கீபோர்ட் பட்டனில் கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் என்னுடைய மவுஸில் வந்து ஸ்குவாரல் பட்டன் ஒன்றா பிடிச்சிட்டு ஸ்குவாரல் பண்ணால் சின்னது பெருசாகும். நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஒரு 100-150 வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே வழக்கமாக வந்து மேலே சர்ச் பட்டன் கொடுத்து இங்கே நம்ம என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுபோல் பண்ணுறப்ப நமக்கு வந்து எல்லா டைமும் கரெக்டாக நம்ம டைப் பண்ண முடியாது, அந்த சர்வீஸ் எளிமையாக கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேஷ்போர்டு இருக்கும், அதுக்கப்புறம் சர்வீஸ், அதுக்கப்புறம் வேலட் சம்மரி, ஆட் மணி, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதுபோலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபாஸ்ட்புக், ரீஃபண்ட், கேஷ்பேக் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பற்றி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன். நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கான சர்வீஸுமே 100 சர்வீஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம அடிக்கடி எது பயன்படுத்துகிறோமோ அது வந்து நீங்கள் இங்கே இருக்கு பாருங்கள், சிம்பிள் ஆட் டு ஃபேவரட் அதை கொடுத்து வச்சிங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு இந்த மொத்த சர்வீஸில் போய்ட்டு எந்தெந்த சர்வீஸில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்களோ அது எல்லாமே வந்து ஆட் டு ஃபேவரட் கொடுத்து வச்சிங்க. இது போல் தேவையான எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி உங்களுக்கு வந்து சிஎஸ்சியில் என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு எனக்கு கூட தெரியாது. நானும் அதுபோல் தான் ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்து எந்தெந்த சர்வீஸ்லாம் நம்ம தமிழ்நாடு கொண்டு உள்ளது, நமக்கு எது தேவையான சொல்லி நான் ஏற்கனவே சிலலாம் ஃபேவரட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு எந்தெந்த சர்வீஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு தேவையானதுன்னு பார்த்து நீங்கள் ஆட் டு ஃபேவரட் கொடுத்து வச்சிங்க. இது போல் நீங்கள் வந்து சர்வீஸில் போயிட்டு ஆட் டு ஃபேவரட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஃபேவரட் மெர்ச்சன்ட் இருக்கும். இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்த சர்வீஸில் எதுலாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்களோ உங்களுக்கு வந்து இது போல் இந்த ஆட் சிம்பிளோட ஃபேவரட் சிம்பிளோட காட்டும். நீங்கள் வந்து எளிமையாக அதை வந்து இப்போ பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைட்டில் வைஸ் இங்கே பாருங்கள் கேஸ்னு இருக்குது, கேஸ், அதுக்கப்புறம் பேங்கிங், பென்ஷன், இன்சூரன்ஸ் அது போல் இருக்கும். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்றேன். இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் பில் பேமெண்ட்டில் போனால் ஏகப்பட்ட பேமெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கான பேமெண்ட்டுமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கே ஸ்கால் பண்ணது நம்ம தமிழ்நாட்டுடைய டிஎன் எலக்ட்ரிசிட்டி பில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணேன். ஸோ அதை வந்து திரும்ப வந்து ஆட் டு ஃபேவரட் கொடுத்து வச்சுக்கிறேன். கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபேவரட் பில்லர்ஸ்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே போதும் நம்ம செலக்ட் பண்ண ஃபேவரட் பில் வந்துடும். இதை உடனே கிளிக் பண்ணி சிங்கிள் கிளிக்னே நீங்கள் வந்து அந்த கன்சியூமர் நம்பர் போட்டு ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஈஸியான மெத்தட் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து டிடிஹெச் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டிடிஹெச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபேவரட் பில்லன்னு இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஃபேவரட் கொடுத்து வச்சுருந்தா கிளிக் பண்ணால் உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த சர்வீஸ்லாம் அடிக்கடி பயன்படுத்துவீங்க, எந்த டிவிக்கெலாம் அடிக்கடி யூஸ் பண்ணி ஈஸி பண்ணிங்கன்றது இருக்கும். அது உங்களுக்கு எது வீடியோகான் இல்லை ஏர்டெல் எது பண்ணிக்கலாம் வந்து நீங்கள் ஆட் டு ஃபேவரட் கொடுத்து வச்சிங்க. திரும்ப போயிட்டு இப்போ நீங்கள் ஃபேவரட் பில்லர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சன் டேரக்டர் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் உடனே கிளிக் பண்ணி ஈஸியாக ஒரு 2 ஈஸி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அவங்க வந்து இங்கே மேலே போயிட்டு சர்ச் கொடுத்து பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமும் கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்து சர்ச் பண்ண மாட்டேன் நமக்கு தெரியாது, அதுக்கு நான் டைமும் இருக்காது. ஸோ வந்து இந்த ஆட் டு ஃபேவரட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவும் எளிமையாகவும் உடனே வந்து